ஓம் அருள்மிகோ வெற்றி விநாயகரை போற்றி அழல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணம் அதிகம் மாமருடை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத கால் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி ஓம் மயில முருகனுக்கு அரோகராம் ஓம் திருப்போரூர் முருகனுக்கு அரோகராம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜம் யோகிராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஓம் சாய்ராம். இன்றைக்கு நம்ம யூடிஓ டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக துளசி ஒப்பிட முடியாத என்று ஒரு பொருள் துளசிக்கு. அப்படிப்பட்ட துளசியை பற்றி இன்று நம்முடைய ஆன்மீக பதிவுகளை நாம் இன்னைக்கு பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவில் சன்னிதானத்தில் அருள்மிகு கங்கையம்மன் தாயே போற்றி போற்றி போற்றி. துளசி அப்படின்ற ஒரு பெயருக்கு ஒப்பிட முடியாத உயர்வான ஒரு பொருள் என்பது ஒரு அர்த்தம். துளசி மாலையை நாம இறைவனுக்கு கட்டி சமர்ப்பித்தாலும் துளசி இலைகளான நம்ம அர்ச்சனை செய்தாலும் பெருமாளுக்கும் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மிக சிறந்த ஒரு அர்ச்சனை பொருளாக இந்த துளசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. துளசிக்கு தோஷம் என்பதே கிடையாது. நாம முந்தைய நாள் பறிச்சா கூட அந்த துளசி இலைகளை அடுத்த நாள் பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம். துளசி இலைகளை நாம ஒரு இலையாவது வைத்து அன்னதானம் செய்யும் பொழுது வஸ்திர தானமோ இல்ல வேற எந்த அன்னதானமோ நாம செய்யும் பொழுது கூட எந்த விதமான தானங்கள் செய்தாலும் அந்த துளசி இலையை வைத்து நம்ம அன்னதானங்கள் செய்யும் பொழுது ஒப்பிட முடியாத உயர்வான ஒரு அன்னதானமாக கருதப்படுகிறது துளசி இலைக்கு. மேலும் இந்த துளசி இலையை கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில ஒரு துளசி இலையாவது வைத்து என்னை மனதார வழிபடுவார்களே ஆனால் அவர்களை நான் என்னுடைய அடியவர்களாக ஏற்றுக்கொள்வேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் உரைக்கிறார். மேலும் ருக்மிணி தேவிக்கும் சத்யபாமாவுக்கும் இடையில் நடந்த ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தை இறைவனானவன் தராசில் வைக்கப்பட்டு துலாபாரத்துல இறைவன் ஒரு பக்கத்திலும் கிருஷ்ண பரமாத்மா மற்ற பக்கத்தில் இன்னொரு பக்கத்துல அங்க பொற்காசுகளும் அதாவது பொண்ணும் பொருளும் எல்லாமுமா வைக்கிறாங்க. ஆனா எதை வைத்தாலும் இறைவனுக்கு சமமாக அந்த இரு தராசுகளும் வர்றதே இல்லை. ஆனா ஒரே ஒரு துளசி இலையை அந்த தங்கத்தட்டில் அதாவது தராசு இறைவனுக்கு எதிர்புறத்துல இருக்கிற தராசில் வைக்கப்பட்ட பொழுதும் அது இறைவனுக்கு சமமாக நின்றது அப்படின்ற ஒரு ஆன்மீக தகவலும் துளசி இலைக்கு பெருமை சேர்ப்பதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால துளசி இலை நம்மளுடைய நிவாரணத்திற்கும் யோக நிவாரணியாகவும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கும் ரோக நிவாரணமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. துளசி இலை இயற்கையிலேயே மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் நோய் நொடிகள் அனைத்தையும் நீக்கும் சர்வ வல்லமை படைத்த மூலிகையாகவும் திகழ்கிறது. பெருமாளுக்கும் உயர்ந்த இந்த துளசியை நாம அவருக்கு நம்ம மாலை கட்டியும் அர்ச்சனைகள் செய்தும் வழிபடும் பொழுது நிச்சயமாக துளசியை போலவே நம்முடைய வாழ்வும் ஒப்பிட முடியாத அளவு உயர்வானதாக இறைவன் நம்மை மாற்றுவார் நமக்கு அருள் செய்வார் என்பதுதான் இந்த துளசியினுடைய மிக அழகான ஒரு தத்துவம். இந்த பதிவு இன்றைக்கு நம்ம அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவில்ல துளசியினுடைய மகிமை பற்றி பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் யூடிஓ டிவி சேனல் சார்பாக. நிச்சயமாக இந்த யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்கு நீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க. நிச்சயமா என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கைக்கான நல்ல பதிவுகள் முன்னேற்றம் தரக்கூடிய பதிவுகளை நாம பதிவிட்டு கொண்டிருக்கோம். இதற்காக நேரம் எடுத்து படித்து பல புத்தகங்களை தேடித்தான் இந்த பதிவுகளை நாம தினந்தோறும் பதிவிட்டு கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த பதிவுகளை நீங்க எல்லாருமே கேட்டு இந்த பதிவுகளுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் பண்ணி ஷேர்ஸ் பண்ணணும் நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். எல்லாருமே நல்லா இருப்போம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லா தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிற விநாயக பெருமானை முன்வைத்து இந்த பதிவு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்து பதிவு செய்யப்படுகிறது. என்னுடைய பேர் லதா. சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்கலத்து உள்ள யூடியூப் பதிவுகளுக்காக யூடியூபோ டிவி சேனல் அதற்காக கங்கையம்மன் திருக்கோவில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி.